வடிவேலு சாரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய மாடுலேஷன் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அப்போ வந்து ரசித்தாங்க. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து அதை யாருமே ரசிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வடிவேலு சார் வந்து இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னாங்க, ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விஜய் சார் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதே விஜய் சார் வந்து வில்லு படத்தில் பார்க்குறோம், 2000 பேர் நிற்கிறாங்க, வணக்கம் போகிறாங்க, கை கட்டுறாங்க, இவர் ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பட் கேப்டனையும் இவரையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. யானைக்கும் எறும்புக்கும் எங்கே இருக்கு யாரு? நாங்கள்லாம் நானும் தனுஷ் சார் எல்லாருமே காலையிலே அசம்பிள் ஆகிட்டோம், 7:30 அசம்பிள் ஆகிட்டோம், வந்து கால் அமுக்கிற மாதிரி சீனு இவர். அதெல்லாம் நான்லாம் காலெல்லாம் அமுக்க முடியாது அப்படின்ட்டு இது ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருந்தது. ஒரு 10:30 ஆகி போச்சு, எனக்கு கொஞ்சம் வயிறு இதாக இருக்குது, நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அது விவேக் சார் பண்ணாங்க. நான் வடிவேல் சார் கூடயும் அதில் நடித்தேன், விவேக் சார் கூடயும் நடித்தேன். கேப்டன் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. எப்போன்னா நுங்கம்பாக்கத்தில் ஸ்னோ பவுலிங்னு ஒரு கேம் இருக்கும்போது அங்கே பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சது கேப்டனு. அந்த ஸ்னோ பவுலிங் அந்த கிளப்புக்கு வந்து நிறையா நடிகர்களை மெம்பர்ஷிப்பாக சேர்த்து விட்டது கேப்டன். நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து என்னை கூப்பிடுறாரு, மாதிரி வடிவேல் சார் உடனே உங்களை கிளம்பி வர சொல்கிறாரு, இங்கே நடிக்கிறத நிப்பாட்டிட்டு அங்கே வாங்க. அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை இருந்திருக்கு. இது என்னுடைய லைஃப்பில் நடந்தது இருக்குது, நான் கண் கூட பார்க்குறேன். அவன் எம்ஜிஆர் மாதிரி தொப்பியை வச்சு, எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி போட்டு, எம்ஜிஆர் மாதிரி சால்வை போட்டு, சரி அப்போவே ஜெயலலிதா மாதிரி புடவை கட்டிடுவேன். நான் டேக் ஒன் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். அதாவது நீங்கள் விஜயகாந்த் சாருக்குமே க்ளோஸு, வடிவேலு சாருக்குமே க்ளோஸு. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வடிவேலு சாரும் விஜய் சாரும் விஜயகாந்த் சாரும் அவங்க அவங்களோட ஒர்க்ஸை பார்த்து ரசிப்பாங்கன்னு கேள்விப்பட்ட, அது உண்மையா சார்? வடிவேலு சாரும் வந்துட்டு அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேப்டனே என்கிட்ட சொன்னது என்னன்னா, சின்ன கவுண்டர் படத்தில் வந்து மணியண்ணன் கவுண்டமணி அண்ணா வந்து இவரை போடக்கூடாது அப்படின்ட்டாப்பிலாம். அப்போ இவர் வந்து வடிவேலு சார் வந்து கேப்டன்கிட்ட சொன்னாராம், அந்த மாதிரி கவுண்டமணி சார் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் டேரக்டர்ட்ட அப்படின்னா. இப்போ இவர் வந்து ஆர் உதயகுமார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, சொல்லி அந்த இவரை என் கூட கடைசி வரைக்கும் கூட பிடிக்கிற மாதிரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லி டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் இவரை போட்டார். அந்த வாய்ப்பு மூலமாக தான் அவருக்கு வந்து தேவர் மகன் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ரசித்தாங்க ஆடியன்ஸ், வடிவேலு சாரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய மாடுலேஷன் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகிடுச்சு, அப்போ வந்து ரசித்தாங்க. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து அதை யாருமே ரசிக்கிறது கிடையாது. ஏன்னா நானே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தெலுங்கு படம் ஒன்று நான் ஷூட்டிங் போனேன், ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு வந்து பக்கத்து ஃப்ளோரில் சந்திரமுகி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது, சந்திரமுகி 2. ஓகே, அதில் ஒரு சீனை வந்து ஒரு ரவுண்டில் ஒரு டார்ச் லைட் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த டார்ச் லைட் எங்கே நிற்கிதோ அங்கே வந்து பேகி இருக்கிற மாதிரி, அது வந்துட்டு மனோபாலா சாரும் வடிவேலு சாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து மனோபாலா சார் பண்ணது நல்லா இருந்துச்சு, பட் வடிவேலு சார் பண்ணது நல்லா இல்லை. ஏன்னா அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வடிவேலு சார் வந்து இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா எவ்வளோ தூரம் வர முடியாது. பட் கேப்டனையும் இவரையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. யானைக்கும் எறும்புக்கும் எங்கெங்கே இருக்குது சார்? இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே ஒரு வித கொதிப்பு உங்களோட வீடியோஸ்ல எல்லாம் தெரியுது சார், எதனால சார்? இல்லை இல்லை, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தாங்க. பட் இதை ஆரம்பிச்சு வச்சது சரத் சார் தான், அந்த வாரிசோட ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்சு வச்சாரு. இப்போ அதே சரத் சார் இப்போ மீனா பார்ட்டிஸ்ல வந்து ரஜினி சார் வரும்போது பரபரப்பா ஆச்சு, அப்போ உடனே இவர் பேசிட்டு இருக்காரு, ரஜினி சார் வந்தா இண்டஸ்ட்ரியே வந்த மாதிரின்னு சொல்லி இவர் அதே சரத் சார் தானே அதுதான் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா விஜய் சார் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதே விஜய் சார் வந்து ரஜினி சார் ஒரு பூஜைக்கு வர்றாரு, விஜய் சாரோட படத்துக்கு பிரசாத்தில் நான் கண் கூட பார்க்குறேன், விஜய் சாரோட 5வது படம் விஷ்ணுன்னு நினைக்கிறாரு, விஷ்ணு படத்துக்கு பூஜைக்கு வர்றாரு. இதே விஜய் சார் வந்து ரஜினி சாரை எப்படி ஓடி போய் கூப்பிட்டு வந்தார், எப்படி ரஜினி சார் பக்கத்தில் கையை கட்டி நின்னாரு நான் என் கண் கூட பார்த்துருக்குறேன். அது போக வந்து அங்கே 2000 பேர் 3000 பேர் இருக்காங்கன்னா வந்த உடனே என்னென்னா எல்லாரும் பார்த்து கையை கட்டுவார், அவர் வணக்கம் போடுறதே இப்படி தான் வணக்கம் போடுவார், இப்படி தான் வணக்கம் போடுவார், இப்படி வணக்கம் போட்டால் மூஞ்சி மறைக்கும் கைவி. இதே விஜய் சார் வந்து வில்லு படத்தில் பார்க்குறோம், 2000 பேர் நிற்கிறாங்க, வணக்கம் போடுறாங்க, கை கட்டுறாங்க, இவர் ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார். அண்ட் சார், கேப்டன் அவர்களை ரீசெண்டாக எப்போ சந்திச்சிங்க? இந்த உங்களோட கட்சி மேம்படுறதுக்கு இன்னும் வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சினிமாவிலையும் அரசியலையும் ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நானும் வந்து வடிவேல் சார் கூட படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், கோகுலம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். இப்போ நாங்கள் வடிவேல் சார்லாம் ஒரே காரில் தான் வந்தோம், மெடிக்கல் ஷாப்பில் நிப்பாட்டினேன் நாங்கள், நான் ஏதோ டேப்லெட் வாங்குறதுக்கு போனோம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறார், சார் இந்த காதில் இந்த இது பண்ணுவாங்களா சார், பஞ்சு வச்சு பண்ணுவாங்களா சார், எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க சார். அதில் பட்ஸுன்னு கூட சொல்ல தெரியல அவருக்கு.
பட் அதே வடிவேல் சார் ஆஃப்டர் தட் 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பீக் போனார். ஸோ அரசியலும் அதே மாதிரி தான். அதனால் வந்து சினிமாவும் அரசியலும் ஒரு நிமிஷத்தில் எது வேணாலும் நடக்கலாம். கேப்டன் கையில் ஒரு தடவை ஆட்சி கொடுத்துருந்தால் அவர் அந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிருக்கவே முடியாது. ஏன்னா சாதாரணமாக சினிமாவில் இருக்கும்போதே மக்களுக்கு நிறையா செஞ்சார். ஸோ நிறையா எங்கே ஒரு ஆந்திராவில் புயல் அடித்தாலும் சரி, சென்னையில் வெள்ளம் வந்தாலும் சரி, ஒரிசாவில் பூகம் வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம் வந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமானாலும் சரி, திருப்பூரில் பாரிடிஞ்ச விஷயமானாலும் சரி, கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தாக இருந்தாலும் சரி, செண்டூர் வெடி விபத்தாலும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் முத ஆளாக வந்து நிற்பார், நிதி கொடுப்பார். இவருக்கு அப்புறம் தான் ஆளுங்கட்சி வரும், ஆண்ட கட்சியெல்லாம் வரும். இப்போது அரசியல் தலைவராக இருக்கிற திரைப்பட நடிகர் ஒரு உச்ச நடிகர் ஒருத்தர் கும்பகோண பள்ளிக்கூட தீபத்துக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இன்ன வரைக்கும் பணம் கொடுக்கல. அதனால் கேப்டன் கட்சி வந்து அது வந்து எப்படினாலும் வந்து மேலே வரும். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு தொய்வு மாதிரி தெரியலாம் கட்சி. அது நாளடைவில் மாற்றங்கள் வரும். இங்கே 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சாச்சு. இருந்தாலும் மக்கள் மனசில் இன்னும் ஆழமாக பதிகிற மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கலாமோ என்னைக்காக தோணியிருக்கோம். இல்லை நிச்சயமாக நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னா எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரி சாரை பார்க்குறோம். அது பாகன்னு ஒரு படம் திருப்பூருக்கு போனோம். அப்போ போகும்போது சூரி சாருக்கு வந்து என்ன விட பேமெண்ட் கம்மி, எனக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க, சூரி சாருக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. அப்படியே மாறுது. 10 வருஷம் கழித்து நான் அண்ணாத்தேன்னு ஒரு படம் ஷூட்டிங்க்கு இப்போ ராமஜுரா ஃபிலிம் சிட்டிக்கு போகிறேன். அதே மாதிரி பஸ்ஸில் தான் போகிறோம், ஏசி ஸ்லீப்பரில் போடுறாங்க. என் கூட 3 பேர் வர்றாங்க. என்னங்க யார் நீங்கள் என்னென்னு கேட்கும்போது இது மாதிரி சூரி சார் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறாங்க. நான் அப்போது வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவருக்கு அசிஸ்டண்ட் கிடையாது. இப்போ அவருக்கு 3 அசிஸ்டண்ட்டு. அவர் சார் சார் காலையில் ஃப்ளைட்டில் வருவார். ஸோ எங்கேயோ ஒரு இடம் நமக்கு ஒரு இடத்துல மைனஸ் ஆகுது, அது எந்த இடம் தெரியல. சார் இப்போ ரீசெண்டாக வந்து வடிவேல் அவர்கள் படம் பண்ணும்போதும் அவரோட பழைய கூட்டணி எதையுமே சேர்க்காது, எப்படி சார் பார்க்க? நான் கூட வந்து நாயசேகர் ரிட்டர்ன்ஸ் அப்போ சொன்னேன் இந்த படம் நிச்சயமாக ஓடாது அப்படின்னு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து அவர் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்கள் இப்போ யாருமே பக்கத்தில் இல்லை. ப்ளஸ் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரும் பக்கத்தில் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம். அவர் இனிமேல் வந்து காமெடியை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹீரோவை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிடணும். அந்த மாதிரி அதை வந்து டைவர்ட் பண்ணணும் அவர். நான் கடவுள் படம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்யாவோட அப்பாவாக வந்தவர் வந்து தேசிய விருது கிடைக்க வேண்டியது பாலா சார் தான் கிடைக்க வைக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறையா கருத்தெல்லாம் வந்துச்சு, அவருமே சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டப்பிங் வந்து நம்மளே பேசினா தான் நேஷனல் அவார்டு கிடைக்கும். சில டைரக்டர்ஸ் வந்து அந்த வாய்ஸ் ஷூட் ஆகலை நம்ம வேற வாய்ஸ் போடலாம்னு நினைப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இப்போ 200+ படம் பண்ணியிருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 லாங்குவேஜில் நான் பண்ணியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா த பெஸ்ட் டைரக்டர் வந்து பாலா சார் தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நான் கடவுள்ல நானும் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் அப்போது ஒரு டைலாக், வெளியில் முருகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடு அப்படிங்கிறது தான் டைலாக். டேக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் போகுது. அப்போல்லாம் கிளாப் போடு ஃபிலிமு. அப்போ நான் வெளியில் முருகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடு. ABCDFGH அது போயிட்டு ஒரு இது அது ஒரு 13, 14 டேக் போயிடுச்சு. இது ஒரு 10, அது வந்து 24 டேக் ஆகிடுச்சு. அப்போ நான் எந்திரிச்சு போகிறேன் சார்கிட்ட, சார் நிறைய டேக் வாங்கிட்டு சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், தெரில சார் எனக்கு அப்படின்னு. டைலாக்கை திரும்ப சொல்லுங்கன்னாரு. வெளியில் முருகன் ஒருத்தன் இருப்பான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடு அப்படின்னு. என்னுடைய கண்டென்ட் வந்து பிச்சை, சரிங்களா? எனக்கு நீங்கள் அழுத்தம் எந்த இடத்துல கொடுக்கணும்னா அந்த பிச்சைங்கிற இடத்துல தான் அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் எங்கேங்கிற இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க. எனக்கு வந்து அந்த பிச்சை இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணு அப்படிங்கிறார். வெளியே முருகன் ஒருத்தன் இருப்பான், அவன் எங்கே சொல்கிறானோ அங்கே பிச்சை எடு, அந்த பிச்சைங்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடு, அழுத்தம் கொடு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் 6-7 டேக் அப்புறம் தான் அந்த பிச்சைங்கிறது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் வந்து நோட் பண்ணுவார், உன்னிப்பாக பார்ப்பார். இதை சில டைரக்டர்ஸ்ல நல்ல டப்பிங்கில் பார்த்துக்கலாங்க அப்படிம்பாங்க. ஸோ ஒருத்தருடைய ஆர்டிஸ்ட்டை எப்படி வேலை வாங்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த பெஸ்ட் டைரக்டர் பாலா சார். அதனால் பாலா சாரை அவர் குறை சொல்கிறாருன்னா நிச்சயமாக
பாலா சார் டைரக்டரு, அவர் கிரியேட்டரு, இவருடைய வாய்ஸ் நல்லா இருக்காது, அதனால வேற வாய்ஸை போடலான்னு சொல்லி டப்பிங் பண்ணிருக்கலாம். அண்ட் சார், விவேக் சார், மயில்சாமி சார், ரெண்டு பேருமே இப்போ வந்து நம்மளோட இல்லை. ரெண்டு பேர் பற்றியும் கேட்கும் போது இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதோ இல்லை நீங்கள் நேரில் பார்த்ததோ ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இருக்கு? என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, கேப்டனுக்கு பிறகு சினிமாவில் வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்த்தது வந்து மாமா மயில்சாமி. அந்த சாவுக்கு கூட வடிவேல் சார் வரல, அது தப்பு. ஏன்னா நல்லதுக்கு போட்டாலும் ஒரு கெட்டதுக்கு வரணும். அதேமாதிரி விவேக் சாரும் அப்படி தான். விவேக் சாரும் அதாவது இவங்க ரெண்டு பேருமே மனசால் யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து பசுபதி ராசாக்கப்பாளையம் வந்து நுங்கம்பாக்கம் மணிமகால் இதில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து என்னை கூப்பிடுறாரு, மாதிரி வடிவேல் சார் உடனே உங்களை கிளம்பி வர சொல்கிறாரு, இங்கே நடிக்கிறத நிப்பாட்டிட்டு அங்கே வாங்க. அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை இருந்திருக்கு. இது என்னுடைய லைஃப்பில் நடந்தது இருக்குது, நான் கண் கூட பார்க்குறேன். இப்படியே நிப்பாட்டிட்டு வந்துடுங்க, அங்கே வாங்க, வடிவேல் சார் உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாரு. இது நான் எந்த இன்டர்வியூலையும் சொல்லல, உங்கள் இன்டர்வியூவில் தான் நான் சொல்கிறேன். அண்ட் சார், நீங்கள் அந்த வடிவேல் சார் ஷூட்டிங்க்கு போனீங்களா இல்லை விவேக் சாரோட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான்? இல்லை இல்லை, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வடிவேல் சார் கூட நடித்தேன். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து வடிவேல் சார் தான் பண்ணார் அந்த கேரக்டரை. யார் நாங்கள்லாம், நான் தனுஷ் சார் எல்லாருமே காலையிலேயே அசம்பிள் ஆகிட்டோம். 7:30 அசம்பிள் ஆகிட்டோம். இவர் வந்ததே 10:30 தான் வந்தார், 10:30 இருக்கும். டைரக்டர் சிராஜ் சார், பங்காளி இந்த கேரக்டரில் யார் பண்ணுறா அப்படின்னு நான் தூரமாக நிற்கிறேன். இதாக அவர் தான் பண்ணுறாரு, அவரை ஆளை மாற்றுங்க, அவர் வேண்டாம், வேற ஆளை போடுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது நாள் நாங்கள் எல்லாமே ஸ்பாட்டில் இருக்கிறோம், வந்து கால் அமுக்கிற மாதிரி சீனு. இவர் அதெல்லாம் நாலாம் காலெல்லாம் அமுக்க முடியாது அப்படின்ட்டாரு. நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நான் இப்படி அவர் காலை அமுக்க முடியும்? இது ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருந்தது. 10:30 ஆகி போச்சு, எனக்கு கொஞ்சம் வயிறுக்கு இதாக இருக்குது, நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அது விவேக் சார் பண்ணாங்க. நான் வடிவேல் சார் கூடயும் அதில் நடித்தேன், விவேக் சார் கூடயும் நடித்தேன். அண்ட் சார், இப்போ நான் வந்து ஒரு சில பெயர்கள் சொல்கிறேன் சார். அந்த பெயர்கள் சொல்லும்போது ஒரு நடிகராக, ஒரு அரசியல் பிரமுகராக இந்த ஒரு விஷயத்த அவங்க மாற்றிக்கிட்டா நல்லது, விஷயம் மாற்றிக்கிட்டுப்பா அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற? எப்படியும் என்னைய கோத்து விட்டு எந்த படத்துலையும் நடிக்க விடாமல் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க போல இருக்கு. இல்லை சார், கேளுங்க சார், முதல்ல வந்து பயில்வானவர்கள். ஏன்னா அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் எனக்கு யூடியூப்பில் பணம் வருது, நான் ஒரு இதில் கமலா தியேட்டரில் ஒரு பிரிவு ஷோவில் பார்த்தேன், என்னாச்சு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு, வருது நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் என்னென்னா, தான் சார்ந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாக்காரங்களை தப்பாக இல்லை பேசாமல் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரொடியூசர் கே ராஜன் சார், இவர் வந்து என்ன சொல்கிறார், நிறையா பணம் வாங்காதீங்க, நீங்கள் வந்து லிமிட்டாக வாங்கி நம்ம கேரளா மாதிரி நீங்கள் வந்து வாங்குங்க. அது வந்து நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாது. அதை வந்து அவர் வந்து ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துருக்கிறாரு. ஏன் இப்போ அவருக்கு விஜய் சார் வந்து டேட் கொடுத்தா அவர் விஜய் சாருக்கு 100 கோடி கொடுக்க மாட்டாரா? அடுத்து கூல் சுரேஷ் அவர்கள், எங்கே எங்கே யூடியூப் பார்த்தாலும் சரி, எங்கே படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அவரு சிம்பு சார் படம் மட்டும் இல்லை, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் என்ன போய் முதல்ல நின்று சட்டையை கழட்டிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கார் மேலே ஏறி உட்காந்துட்டு காரில் நின்றுக்கிட்டு. ஸோ இன்னைக்கு அவரே வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து 10 தலையில் வந்து வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் வாய்ப்புக்காக தான் நீங்கள் எஸ்டிஆர் சார் கூட போகிறீங்களா? இப்போ நாங்கள் வந்து விஜயகாந்த் சார் கூட இருக்கிறோம்னா நாங்கள் என்ன வாய்ப்புக்காக போகிறோம், பிடிச்சி போகிறோம், மனசுக்கு பிடிச்சி போகிறோம். அதே மாதிரி வாய்ப்பு இல்லட்டாலுமே நீங்கள் வந்து அவருக்கு ரசிகராக இருக்கணும், அவருக்கு தொண்டராக இருக்கணும். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து தான் ப்ராப்ளம் ஆகிட்டீங்க, அதை வச்சுட்டு நம்ம வாய்ப்புகள் தேடி நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எங்கள் தலைவர் மேலெல்லாம் கேப்டன் மேலெல்லாம் அவர் வந்து பயங்கரமான ஈடுபாடு உள்ளவர். ஏன்னா அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் முதல்ல ஆளாக வந்து பார்த்த தலைவர் வந்து கேப்டன் தான். அப்போ கூட எங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாது, நாங்கள் கேட்குறோம், அதுக்கப்புறம் தான் தெரியுது. கேப்டன் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. எப்போன்னா நுங்கம்பாக்கத்தில் ஸ்னோ பவுலிங்னு ஒரு கேம் இருக்கும்போது அங்கே பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சது கேப்டனு. அந்த ஸ்னோ பவுலிங் அந்த கிளப்புக்கு வந்து நிறைய நடிகர்களை மெம்பர்ஷிப்பாக சேர்த்து விட்டது கேப்டன். அடுத்து நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள், ஒரு தொழிலை விட்டு இப்போ நான் அன்னைக்கு போகிறேன், சரவணா ஸ்டோர்ஸ் போனேன் நான். இப்போ அங்கே கடையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நல்லா தொழில் இருந்தது சார், இப்போ அவர் சினிமா டைவெர்ட் ஆனதுனால ஒரு தொழில் கொஞ்சம் டல்லாக இருக்குது சார் அப்படின்னு. ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலில் இருக்கிறவருக்கு அந்த சினிமா ஆசை யாரை தான் விட்டுது? அண்ட் சார், அடுத்து விஷால் அவர்கள், இப்போ விஷால் சார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நடிகர் சங்க கட்டடம் எப்போ உருவாகணும்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த இயர் ரெண்டுக்குள்ளே முடிஞ்சிடும், அதில் நாங்கள் முதல் விழாவாக கேப்டன் விஜயகாந்துக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி, உலகமே கேப்டனை பாராட்டிட்டு இருக்கு, அது நீங்கள் விஜயகாந்துங்கிற பேர் அந்த கட்டடத்துக்கு வைங்க.
ஏன்னா அதுதான் முறை. ஏன்னா கேப்டன் இல்லைன்னா அந்த சங்கத்தை மீட்டிருக்க முடியாது. அந்த பேங்கில் அந்த இது ஜப்தி ஆகிருக்கும், பத்திரம் மூழ்கி போயிருக்கும். கேப்டனுங்கிறவர் தான் 250 நடிகர்களை கூப்பிட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி 2002 2004 சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபிலாம் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடன் அடைச்சி மேற்கொண்டு 1.5 கோடி ரூபாய் இருப்பு வச்சுட்டு வந்தார். ப்ளஸ் அந்த நேரத்திலலாம் வந்து நடிகர் சங்கம் ஆர்டிஸ்ட்லாம் சாப்பிடும்போது சேர் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு துணை நடிகர்களுக்கெல்லாம் நின்றுட்டு தான் சாப்பிடணும். அதை மாற்றினது கேப்டனு. இன்றைக்கெல்லாம் துணை நடிகர்கள் உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டனு. ஸோ நடிகர் சங்கத்துக்கு அவ்வளவு செஞ்சுருக்கிறார், எத்தனையோ செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி செஞ்சவர் பேரை வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவன் எம்ஜிஆர் மாதிரி தொப்பியை வச்சு, எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி போட்டு, எம்ஜிஆர் மாதிரி சால்வை போட்டு, அது ரசிகர்கள் வந்து அவங்க தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து அதை வைக்கும்போது அவர் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட்டு அதை வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எம்ஜிஆர் கூட பழகினவங்களுக்கு அது கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதெல்லாம் சரி, அப்போ ஏன் ஜெயலலிதா மாதிரி புடவை கட்டிட வேண்டியது தானே? ஜெயலலிதா மாதிரி புடவை கட்டி அவங்க இப்படி ஒன்று போடுவாங்களே, அதே மாதிரி போட்டுற வேண்டியது தானே? சார் ரொம்ப சந்தோஷம் சார், நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறையா பேரை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களோட வாழ்க்கையும் பகிர்ந்துட்டீங்க. இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு சார், நன்றி சார். ரொம்ப நன்றி. டேக் ஒன் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.